ஐந்தாம் தமிழர் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 22ஆம் தேதி. நம்ம கணக்குப்படி இன்னைக்கு சித்திரை 1. இன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டு. இன்னைக்கு தான் தமிழ் புத்தாண்டுன்னு நாம் எப்படி சொல்கிறோன்னா, தமிழ் சிந்தனையாளர் பேரவை ஆய்வறிஞர் பாண்டியன் ஐயா அவர்கள் 2018 கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ் புத்தாண்டியது மிரளவைக்கும் இறுதி தீர்ப்பு, வியப்பூட்டும் சித்திரை புத்தாண்டு, 60 சுழல் ஆண்டுகளின் மூலமும் தேவையும் என்பது போன்ற விண்ணியல் விழியங்களை வெளியிட்டிருக்காரு நம்ம பாண்டியன் ஐயா. அதில் முதன் முதலாக ராசிகள்னா என்ன, எந்த ராசி யாரை குறிக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ நட்சத்திர ஆய்வுகள் செஞ்சு உண்மைகளை கண்டுபிடிச்சிருக்காரு. இப்படி நம்ம ஆய்வுகளின்படி கண்டுபிடிச்ச உண்மைகளை அடிப்படையாக கொண்டுதான் சித்திரியல் நாட்காட்டி வெளியிட்டிருக்கோம். உலகெங்கும் வாழும் தூய தமிழர்கள் அனைவருக்கும் 5ஆம் தமிழர் சங்கம் சார்பாக சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த மாதம் பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று முனைவர் திரு பாண்டியன் ஐயா அவர்கள் செய்தித்தாளை பற்றி அறிவிப்பு கொடுத்திருந்தார். நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் இந்த செய்தித்தாளை வெளியிடுறோம். சரி, ஐயா இதை பற்றி விரிவாக சொல்லியிருக்காரு, அதை பற்றி பார்ப்போம். 5ஆம் தமிழர் சங்கத்திற்கான செய்தி பத்திரிகைக்கான தேவையை சமீப காலமாக சங்க தம்பிகள் வலியுறுத்தி கொண்டிருந்தனர். இந்த நிலையில் தமிழக செய்திகள் என்ற தலைப்பில் அச்சு ஊடக உரிமை பெற்று கடந்த 1 சில ஆண்டுகளாக தன்னால் இயன்றவரை நடத்தி கொண்டிருந்த நண்பர் விகிர்தன் சீனிவாசன் அவர்கள் 5ஆம் தமிழர் சங்கத்தின்பால் ஈர்க்கப்பட்டு சங்கம் வெளியிட நினைக்கும் பலவகைப்பட்ட செய்திகளை தனது பத்திரிகை மூலமாக வெளியிட வேண்டி எங்களை அணுகினார். கும்பிடப்போன தெய்வம் குறுக்கே வந்தது போல சங்கத்தை தேடி வந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள விகிர்தன் அவர்களோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டு அவர் ஏற்கனவே தமிழக செய்திகள் என்ற பெயரில் உரிமம் பெற்று வைத்திருந்த பத்திரிகையை தற்போதைக்கு சங்கத்தின் அதிகாரபூர்வ ஏடாக நடத்த முடிவு செய்துள்ளோம். இந்த செய்தித்தாள் மாதாந்திர ஏடாக வெளியாகும். தமிழக செய்திகள் என்ற இந்த நமது செய்தித்தாள் இங்கு நீங்கள் காணும் பல்வேறு தலைப்புகளில் செய்திகள் மற்றும் கட்டுரைகளை வெளியிடும். எதிர்வரும் சமநாளான 22/3/2024 அன்று, அதாவது தமிழ் புத்தாண்டு அன்று, முதல் அச்சுப்பதிப்பு வெளியாகும். இந்த பத்திரிகையின் ஒரு இதழ் விலை ரூபாய் 10. 12 இதழ்களுக்கான ஆண்டு சந்தா ரூபாய் 100. ஆண்டு சந்தா செலுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தபால் மூலம் செய்தித்தாள் அனுப்பி வைக்கப்படும். பணம் செலுத்த வேண்டிய தொலைபேசி எண் 7-1-5-4-2-2-7-2. தொடர்புடைய பெயர் பலகணி பலகணி. பணம் செலுத்திய விபரத்தை 6-3-8-5-4-4-3-6 என்ற 5ஆம் தமிழர் சங்க எண்ணுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். அதில் பணம் செலுத்தியது பற்றிய ஸ்கிரீன்ஷாட், உங்களது பெயர், அஞ்சல் விலாசம், தொலைபேசி எண் ஆகியவை இடம்பெற்றிருக்க வேண்டும். செய்தித்தாள் பற்றிய உங்களின் வினாக்களுக்கும் இதே தொடர்பு எண்ணை அணுகுங்கள். தொகுத்து வைக்க வேண்டிய முக்கியமான செய்திகளை தாங்கி வரவிருக்கும் இந்த 5ஆம் தமிழர் சங்க செய்தித்தாளுக்கு பேராதரவு தாருங்கள். விகிருதன் ஐயா அவர்கள் அவரோட செய்தித்தாளை நமக்கு பகிர்ந்திருக்காரு. விகிருதன் ஐயாவிடம் இணைந்து இந்த செய்தித்தாளை நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் வெளியிடுறோம். இப்போ இந்த செய்தித்தாளில் இருக்கிற ஒரு சில செய்திகளை பற்றி பார்ப்போம். இந்த தமிழக செய்திகள் செய்தித்தாளில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தித்தாளில் உண்மைகள் மட்டுமே இருக்கும். இந்த செய்தியை பாருங்க. உலகின் மூத்த குடிகளுக்கு மட்டும் குடி அடையாள அழிப்பு ஏன்? முதன் முதலாக தமிழர்கள் தான் உலகின் முதல் குடிகள். இந்த குடிகள் வரலாற்றை பற்றி நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லை, மனிதர்களின் நிறச்சாயல்களை பற்றியும் சொல்லியிருக்கோம். அப்புறம் ஒரு சின்ன அறிவிப்பு, நம்ம 5ஆம் தமிழர் சங்கம் தமிழர்களின் உண்மையான வரலாற்றை மக்களுக்கு பரப்புரை செய்யும் நோக்கில் இந்த டீஷர்ட்டை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஒரு டீஷர்ட்டின் விலை 350 ரூபாய். இதற்கான கட்டண விவரங்களையும் கொடுத்திருக்கிறோம். அனைவரும் இந்த டீஷர்ட்டை வாங்கி அணியுங்கள். நம் கடவுளர்களின் ஆசியை பெறுங்கள். இந்த செய்தியை பாருங்க. வட இந்தியாவில் இவிஎம்க்கு எதிரான போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு.
இந்த போராட்டங்களை பற்றி எந்த ஒரு ஊடகங்களும் பெரிதளவில் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஏன்னா இந்த எல்லா ஊடகங்களும் யூதர்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் ஊடகங்கள் இதை பற்றி பேசுகிறதே கிடையாது. ஆனால் நாங்கள் இந்த இவிஎம் பற்றின செய்திகள் மற்றும் இதற்கு சரியான தீர்வுகள் பற்றியும் ஐந்தாம் தமிழர் சங்கம் நாம் இந்த செய்தித்தாளில் கொடுத்துருக்கோம். இப்போது பொதுவாக எல்லா செய்தித்தாள்லையும் அவர்கள் அவர்களோட தகவல் பற்றி மட்டும்தான் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு திமுக அவர்களோட செய்தித்தாளில் தினமும் அவர்கள் கட்சியை பற்றிய நல்ல செய்திகளை மட்டும் வெளிப்படுத்தி மக்களை மூளைச்சலவை செய்வாங்க. ஆனால் அவர்கள் கட்சி செய்த தவறுகளை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் செய்தித்தாளுன்றது அப்படி இருக்கவே கூடாது. என்ன செய்தியோ அந்த செய்திகளை பற்றி விரிவாக சொல்லிட்டு இது யார் மேலே தப்பு, அந்த தப்பை எப்படி சரி பண்ணலாம், அப்படி தான் ஒரு செய்திகள் இருக்கணும். அதை தான் நாம் ஐந்தாம் தமிழர் சங்கம் இந்த செய்தித்தாளில் இணைத்திருக்கிறோம். இதில் கேள்விகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் பற்றியும் இந்த செய்தித்தாளில் கொடுத்துருக்கோம். இப்போ இதை பாருங்கள். திருவிழாவிற்கு சென்ற சிறுமியிடம் பாலியல் இச்சையை தீர்த்து கொண்ட அதிமுக நிர்வாகி. இந்த செய்தியை பற்றின கேள்விகள் மற்றும் தீர்வுகள் இங்கே கொடுத்துருக்கோம். இந்த செய்தியை பாருங்க. கல்பாக்கமா இல்லை கொல்லும் பாக்கமா, இதுக்கும் கேள்விகள் மற்றும் தீர்வுகள் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பெரும்பாலான செய்திகளுக்கு நமக்கு எழக்கூடிய ஐயங்கள் என்னென்ன அப்படின்ற அந்த கேள்விகளையும் அதற்கான சரியான தீர்வுகளையும் நாம சொல்லியிருக்கோம். இதெல்லாம் பாருங்களேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் சங்கத்தோட வாட்ஸ்அப் குழுவில் அந்த கேள்விகளை பற்றி நீங்கள் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மக்களின் நலனுக்காக சில மருத்துவ குறிப்புகளையும் கொடுத்திருக்கிறோம். இதில் குழந்தைகளுக்கான மருத்துவ குறிப்பு மற்றும் அதன் செய்முறை பற்றியும் கொடுத்திருக்கிறோம். இந்த மருத்துவ குறிப்புகள் நிச்சயமாக மக்களுக்கு பயன்படும். அப்புறம் குழந்தைகளின் புத்தி கூர்மைக்கு சில விடுகதைகள் கொடுத்திருக்கிறோம். இந்த விடுகதைகள் கண்டிப்பாக குழந்தைகளின் புத்தி கூர்மைக்கு பயன்படும். நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புதிய தமிழ்நாட்டை உருவாக்கணும். அதே போல இந்த கேள்விகளை மக்கள் கிட்டையும் எழுப்புங்க. இதுவரையும் தமிழர்களுக்காக எந்த ஒரு செய்தித்தாளும் இயங்கினதே கிடையாது. இந்த யூதர்களுடைய மீடியா கட்டமைப்பு மக்களுக்கு எந்த உண்மையும் தெரியக்கூடாது, உண்மைகள் தெரியாம மக்களை முட்டாளாகவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த யூதர்களுடைய மீடியாக்கள். தமிழர்களுக்கான செய்தித்தாள்னு சொல்லிட்டு அவர்களோட கொள்கைகள் பத்தி மட்டும்தான் சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர தூய தமிழ் தேசத்தை முன்னிலையில வச்சு எந்த ஒரு செய்தித்தாளும் இயங்கினதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியும் கூட தமிழர்களுக்காக இயங்குறேன் அப்படின்னு சொல்றாங்களே தவிர இதுவரையும் எந்த ஒரு செய்தித்தாளையும் அவர்கள் வெளியிட்டதே இல்லை. அவங்க கிட்ட இருக்க பணத்தை வச்சு இல்லை அவங்க கிட்ட வர நிதியை வச்சு அவங்க இந்நேரம் ஒரு மீடியாவை உருவாக்கியிருக்கலாம். அந்த மீடியாவை வச்சு செய்தித்தாளையும் உருவாக்கியிருக்கலாம். மக்கள் கிட்ட உண்மையான கருத்துக்களை பரப்புரை செய்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை செய்யலை. அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம ஐந்தாம் தமிழர் சங்கம் பெரிய அளவில் நிதி இல்லாமலும் இந்த பொருளாதார நெருக்கடியிலையும் தமிழர்களுக்கு நன்மை செய்யணுன்ற அடிப்படையில் நாம் இந்த செயலை முன்னெடுத்திருக்கோம். அதனால் இந்த செய்தித்தாளுக்கு அனைவரும் ஆதரவு கொடுங்கள். நம்ம விழியங்களை பார்க்குற எல்லாரும் தமிழர்களுக்கான இந்த செய்தித்தாளை கட்டாயம் வாங்குங்க. ஒரு மாதம் செய்தித்தாள் வெளியிடணும்னா எங்களுக்கு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் செலவாகுது. ஆனால் செய்தித்தாளுக்கு ஆண்டு சந்தா செலுத்தியிருக்கவங்க மொத்தமாகவே 200 பேர் தான். அதில் வந்த 20,000 ரூபாயை வச்சுக்கிட்டு 2 மாதம் வெளியிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த மாதங்கள்லாம் என்ன பண்ணுறது? அதனால் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். தமிழர்களுக்காக நாங்கள் பல பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பொருட்படுத்தாமல் உழைச்சிட்டு இருக்கோம். மக்களின் ஆதரவு இருந்தால் மட்டும்தான் தமிழர்களுக்கு விடுவு காலம் கிடைக்கும்னு நம்ம விழியங்கள் பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும். எல்லாரும் நம்ம செய்தித்தாளை கண்டிப்பாக வாங்குங்க. உங்களால் முடிந்தவரை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த உண்மையான செய்தித்தாளை வாங்கி கொடுங்க. தமிழர்களே, உங்களுக்கான விடுவு காலம் இந்த செய்தித்தாள் மூலமா கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பகுதிகளில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் நீங்கள் எதிர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம செய்தித்தாளுக்கு அந்த செய்திகளை கொடுங்க. நாங்களும் அதை பார்த்துட்டு அந்த செய்தியோட முழு விவரங்களும் நமக்கு சரியாக கிடைக்கும் பட்சத்தில் அந்த செய்திகளை நாங்கள் வெளியிடுவோம். நன்றி, வணக்கம்.